மஸ்ட் பை பிரியாணிங்க. சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா, ஒரு முட்டை, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்மு அடிக்கிறாங்க. நல்லா ஆவி பறக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அச்சிலாம் பாருங்கள், நல்லா லாங் கிரீன்ஸு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜனா, வெல்கம் டு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம எலைட் டிலைட் பிரியாணிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பிரியாணி எப்படி லைவாக செய்கிறாங்கன்றத பார்க்க போகிறோம். பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு ரிவ்யூ பண்ணி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்காங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டாங்க. ஆனியன், பச்சை மிளகாலாம் போட்டாங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஆட் பண்ணுறாங்க. தக்காளி போடுறாங்க. மசாலாலாம் போடுறாங்க. பிரியாணி மசாலா போட்டாச்சு, இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க. உப்பு, மிளகாய் தூள், பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலையும் ஆட் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது, நல்லா வாசனை கம கமனு வருது. இப்பயே பிரியாணியோடைய வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. அளந்து வச்ச தண்ணியை இவங்க ஆட் பண்ணுறாங்க. இவங்க கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க பிரியாணி செய்யறதுக்கு. இந்த மெஷர்மெண்ட்டுக்காக தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. சிக்கன் போடுறாங்க. பாருங்க, சிக்கன்லாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி அதுக்கப்புறமும் தான் போடுறாங்க பிரியாணியில். மஞ்சத்தூள் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்கு. ஒரு குவாலிட்டியான பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு அரோமா கிடைக்குது, சரியான வாசனை பிரியாணியோடைய ஸ்மெல்லு. அந்த டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஊற வச்ச அரிசியை ஆஃப் பாயில் வேக வைக்கிறாங்க. அரிசி ஆஃப் பாயில் வந்துடுச்சு, இப்போ வடிச்சிட்டாங்க. ஆஃப் பாயில் வேக வச்ச அரிசியை இப்போ பிரியாணியில் கொட்டுறாங்க. தம் போட போகிறாங்க. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க.
அரிசிலாம் சூப்பராக மலர்ந்து வந்திருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. தம் அடிக்கிறாங்க, நல்லா ஆவி பறக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அரிசிலாம் பாருங்க, நல்லா லாங் கிரீன்ஸு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. நமக்கு பிரியாணி வந்துடுச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க ஒரு புடி பிடிக்கலாம். பிரியாணியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவி கொடுத்துருக்காங்க, பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எக்கு லெக் பீஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் கொடுத்துருக்காங்க லாலிபாப்பு. ஸோ இத்தனை ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்திருக்கு. லெக் பீஸ் இல்லைனா ஒரு மூணு பீஸ் வரும் உங்களுக்கு. லெக் பீஸ் இருக்கிறதுனால அடிஷ்னலாக ஒரு பீஸ் வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரைஸ்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு, ஒரு ப்ராப்பரான பிரியாணி டேஸ்ட் இருக்குது. நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்டோமா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. உள்ளே இங்கே பாருங்கள் போன் வரைக்கும் வந்திருக்கு நல்லா. கறி அப்படியே சதை நல்லா வருது உங்களுக்கு, சூப்பராக வந்திருக்கு. சிக்கனு கறியில் நல்லா மசாலா ஊறுருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, உப்பு கரெக்டான பதத்தில் போட்டுருக்காங்க. ஆனியனில் பிரிஞ்சால் பச்சடி பாருங்கள், ஆனியன் தக்காளி அந்த மசாலாவோடய நல்லா பிளெண்ட் ஆகி கத்திரிக்காவும் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காடு பார்க்கலாம் அப்படி இருக்கு. கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ரைஸோடய மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம், அருமை. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களாம் அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா அந்த உடையாமல் ஃபுல்லாக நீட் நீட்டாக இருக்குது. இந்த தம் போட்ட விதமும் சரி, இவங்க ப்ரிப்பேர் பண்ண விதமும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை பிரியாணிங்க, சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் அதையே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இவங்களுடைய பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெய்யெல்லாம் போட்டிருக்காங்க பிரெட் அல்வாவில், ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா, ஒரு முட்டை, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 கொடுக்குறாங்க. 99 ருபீஸ்க்கு கண்டிப்பாக வறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியை தவிர சிக்கன்லேயே ஒரு மூணு வகையான டிஷ்ஷஸ் செய்கிறாங்க. அடுத்த வீடியோவில் இவங்க என்னென்ன வெரைட்டி ஆஃப் சிக்கன் தராங்க, அதோடைய ப்ரைஸஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். பக்கெட் பிரியாணி இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1150. 7 முட்டை கொடுத்துட்றாங்க, போன்லெஸ் சிக்கன் 65 வந்துடுறாங்க, பிரெட் அல்வா, பிரிஞ்சால் கிரேவி, ரைத்தா எல்லாமே வந்துடும். 6-7 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கடையுடைய லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க வந்து பார்ட்டி ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க, பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க. பார்சல் பண்ணியே கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50 பார்சல், 100 பார்சல் அதையும் அவங்க பேக் பண்ணியே கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க பிரெட் அல்வாவும் தனியாக சேல் பண்ணுறாங்க, கால் கிலோ வந்து 60 ரூபாய் பிரெட் அல்வா. நீங்கள் பிரெட் அல்வா லவராக இருந்தனா நீங்கள் தனியாக கூட வாங்கி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க போற புது வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரும்.